சின்ன பிள்ளைங்க கள்ள மிட்டாய்க்கு சண்டை போடுற மாதிரி வந்து கருணாநிதியும் ஜெயலலிதாவும் வந்து கச்சத்தீவுக்காக சண்டை போட்டுட்ருக்காங்க. ஒரு 570 கோடி ரூபாய் பணத்தை வச்சுக்கிட்டு 3 கண்டெய்னர் லாரி வந்துச்சு. அது யாருக்கு அனுப்புனாங்க, யாரால் அனுப்பப்பட்டது, எங்கே போய் சேர்ந்துச்சு, எதை பற்றியுமான உண்மையுமே சொல்லாமல் திடீர்னு வந்து இது வந்து பேங்கோட பணம் அப்படின்னு சொல்லி வந்து அந்த பிரச்சனையவே முடிச்சிட்டாங்க. இதை வந்து விவாதம் பண்ணுறதுக்கு வந்து இந்த சட்டசபையிலேயோ அல்லது வெளியிலேயோ வந்து யாரும் தயாராக இல்லை. ஆனால் கச்சத்தீவுன்னு ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு ஒரு வாரமாக அதாங்க நடக்குது. கச்சத்தீவு அப்படின்ற ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு கருணாநிதி வந்து ஜெயலலிதாவை திட்டுறதும், ஜெயலலிதா வந்து கருணாநிதியை திட்டுறதும், இவங்களுடைய அக்கப்போருக்கு கச்சத்தீவை வந்து ஒரு குழந்தையாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கச்சத்தீவுன்றது வந்து ஒரு அழகான பூமிங்க. அது வந்து இந்தியாவுக்கு தான் சொந்தம். ராமேஸ்வரத்தில் இருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் 285 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள ஒரு பசுமையான தீவு அது. நீங்கள் வந்து கடலை வந்து ஒரு தொட்டில் அப்படின்ற மாதிரி உருவகப்படுத்துனீங்கன்னு வைங்களேன், அதில் கச்சத்தீவு வந்து படுத்து தூங்குகிற ஒரு குழந்தை, அது வந்து இந்து மகா சமுத்திரத்தில் தூங்குகிற ஒரு குழந்தை, அது வந்து பறவைகளுடைய தாலாட்டில் தூங்குது. ஒரு காலத்தில் இதுக்கு வந்து பச்சத்தீவு அப்படின்னு பேர். கச்சத்தீவுன்னு எப்படி பேர் மாறுச்சு அப்படின்னா, கச்சம்னா ஒரு ஆமையுடைய வகை, இந்த வகையான ஆமை வந்து இங்கே வந்து அதிகமாக இருக்கும், அதனால கச்சத்தீவுன்னு பேர் மாற்றினாங்க. ஆனால் கச்சத்தீவுன்னு என்னைக்கு பேர் மாற்றினாங்களோ அன்னையிலேருந்தே பிரச்சனையும் ஆரம்பிச்சிருச்சு. வளமான தீவு அது, முத்து கிடச்சது, சங்கு கிடச்சது, பனை தென்னை எல்லாமே இருந்துச்சு. நீங்கள் வந்து சுண்ணாம்பு தயாரிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து அங்கே இருந்துச்சு. எண்ணெய் வளம் இருக்கிறதாக வந்து அந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சாங்க, ஆனால் எடுக்கலை. இப்படிப்பட்ட வளமான இடத்த வந்து வச்சு பாதுகாக்க தெரியாமல் வந்து விட்டு கொடுத்தது தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய கேவலமான நடவடிக்கை. காஷ்மீரில் ஒரு அங்கலம் கூட வந்து பாகிஸ்தானுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற இந்தியன் கவர்மெண்ட்டு, அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு அங்கலம் கூட வந்து சீனாவுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு இந்தியன் கவர்மெண்ட்டு, ஆனால் இந்த பக்கம் ஒரு தீவையே தூக்கி இலங்கைக்கு கொடுத்துட்டாங்க. பஞ்சாபில் ஒரு மீனவர் செத்தான்னா அவனை இந்திய மீனவன் சொல்கிறது, தமிழ்நாட்டில் ஒரு மீனவன் செத்தான் அப்படின்னு சொன்னான்னா அவனை தமிழக மீனவன் அப்படின்னு சொல்கிறது. இவங்க ரத்தத்திலேயே பேதம் பிரிக்க பார்த்தாங்க, அதனால தான் இப்போ நிலத்தையே பேதம் பிரித்தாங்க. காஷ்மீரில் ஒரு இடம் போச்சுன்னா வர்ற கவலையை விட தென்னகத்தில் ஒரு இடம் போச்சுன்னா இருந்த கவலை வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை. அந்த சொரணை இல்லாத தன்மை தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்து நம்மளை மாட்டியிருக்கு. அதாவது நேற்று இதுதான் நிலைமை, இன்றைக்கும் இதுதான் நிலைமை, நாளைக்கு இந்த நிலைமை மாறப்போகிறதும் இல்லை. இந்திரா காந்தி காலத்துலேயும் இப்படி தான் இருந்துச்சு, மன்மோகன் சிங் காலத்துலேயும் இப்படி தான் இருந்துச்சு, நரேந்திர மோடி காலத்துலேயும் இப்படி தான் இருக்குது, இனிமேல் வரப்போகிறவங்க காலத்துலேயும் இப்படி தான் இருக்க போகுது. 1609வது வருஷத்தில் இருந்து ராமநாதபுரம் மன்னர் சேதுபதிக்கு வந்து சொந்தமான இடமா வந்து இந்த கச்சத்தீவு தான் இருந்திருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு 8 தீவு சொந்தமாக இருந்ததுன்னா அந்த 8ல் ஒன்று வந்து கச்சத்தீவு. இவங்கள்ட்ட இருந்து 1822 வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து குத்தகைக்கு எடுக்கிறாங்க. குத்தகைக்கு எடுத்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இதை வந்து பராமரிக்கிறாங்க. அப்பவும் வந்து ராமேஸ்வரத்துக்கு சொந்தமான கிராமங்களில் வந்து பாத்தியப்பட்ட இடமாக தான் வந்து கச்சத்தீவு வந்து இருந்திருக்கு. அதே நேரத்தில் 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச உடனேவும் மன்னர்கள் ஒழிக்கப்பட்ட பிறகு இதை வந்து ஒரு புறம்போக்கு நிலமாக வந்து புறம்போக்கு பகுதியாக வந்து கவர்மெண்ட்டோட கெசட்டில் வந்து மாற்றுறாங்க. அவங்க என்றைக்கு வந்து அரசு புறம்போக்கு நிலமாக மாற்றினாங்களோ அன்னையிலிருந்தே வந்து இலங்கை கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அதாவது நம்மளுக்கு 17 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து கச்சத்தீவு இருக்குது, அவங்களுக்கு வந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த இடத்த வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டா தான் வந்து இந்தியாவை த்ரெட்டன் பண்ணலாம் அப்படின்னு வந்து இலங்கை நினச்சது. இலங்கை நினச்சது மட்டும் இல்லை, கச்சத்தீவு பாக்ஜல சந்தி இதை எல்லாத்தையுமே வந்து அபகரிக்கிறதுக்கு வந்து இலங்கையை பயன்படுத்தணும் அப்படின்னு அமெரிக்கா நினச்சாங்க. அமெரிக்கா போட்ட திட்டத்தின்படி தான் எனக்கு தெரிய 1955 வந்து இலங்கை இராணுவம் வந்து அந்த கச்சத்தீவில் நாங்கள் வந்து பயிற்சி எடுக்க வர்றோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அன்றைக்கி இலங்கை மிலிட்ரி வந்து பயிற்சி எடுக்க வந்தப்பமே வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து தடுத்துருக்கணும். இதை வந்து பார்லிமெண்ட்டில் கேட்டப்போ அன்றைக்கி இருந்த பிரதமர் நேரு என்ன சொன்னார்னா, கச்சத்தீவு பற்றியான டாக்குமெண்ட் எதுவுமே நம்மகிட்ட கிடையாது, இதை பற்றி நம்ம யோசித்து சொல்லுவோம் அப்படின்னு மட்டும் தான் சொன்னார். ஆனால் ராமநாதபுரம் கெசட்லேயும் ராமநாதபுரம் கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் அவ்வளவு ஆவணங்கள் இருந்தது, அது எதுவுமே வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தெரியலை. நேரு இப்படி சொன்னார்னா மக இந்திரா என்ன பண்ணாங்க, அவங்க வந்து கச்சத்தீவு தானே வேணும், இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு தூக்கி கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு என்னென்னா, இந்த தீவை கொடுக்கறதன் மூலமாக அமெரிக்கா சப்போர்ட்டாக இலங்கை இருக்காது, நம்மளோட சப்போர்ட்டாக அவங்க மாறுவாங்க அப்படின்னு வந்து இந்திரா காந்தி நினச்சாங்க. ஆனால் அது நடக்கலை. இந்தியாவுக்கு எதிரி நாடாக வந்து இலங்கை மாறுச்சுன்னா கச்சத்தீவு மிகப்பெரிய இராணுவ தளமாக மாறும் அப்படின்ற பின் யோசனையே இல்லாமல் 1974 ஜூன் 27 வந்து இந்தியாவை வந்து கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்துருச்சு. ஆனால் அன்றைக்கி முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அன்றைக்கி எதிர்ப்பு தெரிவிக்கலை. 2 மாதம் கழித்து 1 ஆகஸ்ட் தான் தமிழ்நாடு சட்டசபையில் இதை எதிர்த்து தீர்மானம் போட்டார். ஏன் அன்னைக்கு கருணாநிதி பதுங்கினார்னா, அவருக்கு எதிரான ஊழல் புகார்களை வந்து எம்ஜிஆர் அன்னைக்கு வந்து இந்திரா காந்திகிட்ட கொடுத்துருந்தார். தன் மீதான ஊழல் புகார்களை வச்சு ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சிருவாங்களோ அப்படின்ற பயம் வந்து அன்னைக்கு கருணாநிதிக்கு இருந்தது, அதனால தான் அவர் வந்து பதுங்கினார்.
அன்னையிலிருந்து ஆரம்பித்ததுங்க. எல்லா அரசியல் கட்சியும் எந்த தேர்தல் வந்தாலும் சரி, எந்த தீர்மானம் போட்டாலும் சரி, எந்த பொதுக்குழு கூடினாலும் சரி, எந்த சட்டசபை கூடினாலும் சரி, உடனே வந்து கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு தீர்மானம் போடுறது தான் கடந்த 30 வருஷமாக 40 வருஷமாக தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரே அரசியலாக மாறிடுச்சு. ஆனால் கருணாநிதியும் மீட்டு தரல, ஜெயலலிதாவும் மீட்டு தரல. கச்சத்தீவை மீட்போம்னு இப்போ வந்து ஜெயலலிதா சபதம் போட்டிருக்காங்க. 1991 இவங்க முதல் தடவை முதலமைச்சரான உடனேவும் கோட்டையில் கொடியேற்றும் போது போட்ட முதல் சபதமே வந்து கச்சத்தீவை மீட்போம் அப்படின்றது தான். அது 1991 போட்ட சபதம். இது 2016 அவங்க எதுவுமே பண்ணலை. 2003 வந்து பிரதமர் வாஜ்பாய்க்கு அவங்க எழுதின கடிதத்தில் இலங்கையினுடைய இறையாண்மை வந்து கச்சத்தீவில் பாதுகாக்கப்படும் அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்ததும் ஜெயலலிதா தான். அதாவது ஈழத்தமிழர் பிரச்சனையிலையும் சரி, மீனவர் பிரச்சனையிலையும் சரி, கச்சத்தீவு பிரச்சனையிலையும் சரி, ஜெயலலிதாவுக்கு வந்து 2008 முன்னாடி இருக்கிற ஸ்டாண்டு வேறு, 2008 பிறகு இருக்கிற ஸ்டாண்டு வேறு. அதனால தான் ஜெயலலிதா இன்னைக்கு போடுறது நமக்கு சபதமாக தெரியல, அபத்தமாக தெரியுது. அதாவது இந்திரா காந்தி ஒப்பந்தம் போடும்போது தூங்கிட்டு 2 மாதம் கழித்து கண்டன தீர்மானம் போட்டதையே வந்து கருணாநிதி சாதனைன்னு சொல்கிறாரு. கருணாநிதி செஞ்சது சாதனை இல்லைங்க, கச்சத்தீவுக்கு அவர் பண்ண வேதனை. கச்சத்தீவு இலங்கைக்கு தான் சொந்தம், நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அது இன்னொரு நாட்டோட பிரச்சனை அப்படின்றது தான் காங்கிரஸோட ஸ்டாண்டு, அதுதான் பிஜேபியோட ஸ்டாண்டு. இதைத்தான் அவங்க வந்து திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ஸ்டாண்டை மாற்றாத வரைக்கும் கருணாநிதியோ ஜெயலலிதாவோ இதில் எதுவுமே பண்ண முடியாது. மொத்தத்தில் கச்சத்தீவு அப்படின்னா வந்து திமுகவுக்கு, அதிமுகவுக்கு, காங்கிரஸுக்கு, பிஜேபி எல்லாத்துக்குமே டைம் பாஸுங்க. ஆனால் இந்தியாவுக்கு இது டைம் பாம். ஏன்னா சீனாவோட ஆதிக்கம் இலங்கையில் அதிகமாகிட்டே வருது. சீனாவோட ஆதிக்கம் அதிகமாக அதிகமாக கச்சத்தீவு வந்து ரத்தத்தீவாக மாறுறதுக்கான ஆபத்து அதிகமாகும். இந்த மாதிரி மோர் பொலிட்டிக்கல் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினம் ஒரு குடியிருப்புக்கு செல்கிறேன், பல குடும்பங்களை சந்திக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் எந்த ஊருக்கு செல்கிறேனோ அந்த ஊரில் அதே போல குடியிருப்புகளுக்கு செல்கிறேன். அவர்களோடு பழகுவது, பேசுவது, சாப்பிடுவது என்பது மட்டுமல்ல, அந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் உடனே எனக்கு தெரிகிறது.